தமிழ் சினிமாவில் கோடம்பாக்கத்திற்கு எப்போதாவது தப்பித்தவறி ஒரு ஆலங்கட்டி மழை பெய்யும். அப்படி பேஞ்ச ஒரு மழைதான் தண்டட்டி திரைப்படம். இந்த படத்தை வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் லக்ஷ்மண் தயாரிச்சிருக்காரு. பிரின்ஸ் பிக்சர்ஸ்னு பார்த்தீங்கனாலே மிக தரமான படங்களை தமிழ் சினிமாவிற்கு தரக்கூடிய ஒரு கம்பெனி. தண்டட்டி தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான். பார்த்தீங்கன்னா இந்த கதையோட நாயகியாக ரோஹிணி நடிச்சிருப்பாங்க. தண்டட்டி அப்படிங்கிறது வந்து குடும்பம் பாரம்பரியமாக அந்த காதில் அந்த மதுரை பாட்டிகள் அணியக்கூடிய ஒரு காதணி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்புறம் மகள், அவங்க பேத்தி. அந்த தண்டட்டிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கலாச்சாரத்தின் அடையாளம், அவங்க வாழ்வியல் முறையில் ஒரு ஒட்டி போன ஒரு அங்கம். அப்படி ஒரு கதை தான் இந்த தண்டட்டி. இதில் பார்த்தீங்கன்னா படம் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் அந்த தண்டட்டி காணாமல் போயிடும். ஒரு இளவு வீட்டில் ரோஹிணி தான் அந்த தண்டட்டிக்கு உரியவராக இருப்பாங்க. அது படத்தோட எண்டில் அந்த தண்டட்டி யார் கட்டிருக்கு அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் நாட்டு. அடியே தங்க பொண்ணு காதுல கிடந்த தண்டட்டியை காணாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்டட்டிக்குள்ள எத்தனை கதைகள் இருக்குது அப்படிங்கிறது கிளையாக விரிஞ்சு சில கதைகள் காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் ராம் சங்கையா. அது தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு படம் ஓடிட்டுருக்கும்போதே கிளைமேக்ஸ் இது தான் நோக்கி போகுதுன்ட்டு எந்திரிச்சு போகிறவங்களுக்கு மத்தியில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் காரியப்பட்டி. அந்த ஊரில் போலீஸ்காரங்க உள்ளுக்குள்ளே போனாலே அந்த ஊர்க்காரங்க அடித்து துவம்சம் பண்ணி அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த ஊருக்கு ஒரு பாடிக்கு பாதுகாப்பாக பசுபதி போவார். அந்த பாடி கட்டிருந்து அந்த தண்டட்டியை திருடிடுவாங்க. அந்த தண்டட்டி யார் திருடியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு 2.5 மணி நேரம் சுவாரஸ்யம் குன்றாமல் சீன் பை சீன் சொல்லிட்டுருப்பார் டைரக்டர் ராம் சங்கையா. முதல்ல யாருமா பார்த்தது, பாடி பக்கத்தில் யாருமா இருந்தது, இவ்வளோ வில வந்து தண்டட்டி இது காதில் மட்டும் கிடக்கணும், தண்டட்டியை காதில் மாட்டாம தொப்புளை கீழே அப்படி தொங்க விட முடியும். அந்த ஊருக்கு அதை கொஞ்சம் விவகாரமானங்கள் தெரியும்ல, துப்பாக்கி வச்சிருக்கீங்களா, துப்பாக்கி பாண்டி பாண்டி சோமடியா கத்தில அடகாரே. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மகேஷ் முத்துசாமி ஒளிப்பதிவு. பார்த்தீங்கன்னா அந்த தென் மாவட்டத்தை, அதாவது வந்து கிழக்கு சீமியில் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி அந்த முள்ளுக்காடுகளும் அந்த சுருக்கு விழுந்த பாட்டிகளின் முகங்களும் அந்த தென் மாவட்டத்து இளவு வீட்டில் என்னென்ன நடக்கும். அங்கே வந்து ஒருத்தர், நான் 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்திருக்கேன், எனக்கு சோறு முக்கியம் இல்லையா, என்னை கவனிக்க மாட்டேங்களா அப்படின்ட்டு இளவு வீட்டில் கேட்பார். இது எல்லா பக்கமும் இளவு வீட்டுகளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் அந்த பாட்டிகள் எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அந்த அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு போய் டீ சாப்பிட போவாங்க, நாங்கள் போய் ஒரு ஜூஸ் சாப்பிட்டு வந்துடுறேன் ஐயா, எங்களால் முடியலையா அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இளவு வீட்டில் துக்க நிகழ்வுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த உடம்பு களைப்பாராமல் இருக்கிறதுக்காக அவங்க போய் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வர்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து, அதாவது வந்து ஒரு சீரியஸ் இல்லாமல் நகைச்சுவை. ஏன்னா ஒரு டெத்து படம், படம் தொடங்கி கொஞ்ச நேரத்துலேயே டெத் ஆகிருது. இது டெத் படத்தை ஃபுல்லாக அதையே இதில் சீரியஸாக கொண்டு போகாமல் அதுக்குள்ளே நகைச்சுவையை காட்சிக்கு தகுந்த மாதிரி புதுகுத்தி அவ்வளவு பிரமாதப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் தண்டட்டி. என்ன அந்த பொம்பளை போகும்போது இப்படி ஒரு காரியம் பண்ணி போயிட்டா, இந்த போலீஸ்காரன் முதல்ல இங்கிருந்து போக சொல்லுங்க. கிளம்ப, நீ கிளம்பித்தான் பாரு, ஊர் எல்லைய தாண்டதுக்குள்ள உசுறு காத்துல பறந்து உடம்பு அம்மனமா சேத்துல பறந்துடும் பார்த்துக்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சுந்தரமூர்த்தி. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதைய அவ்வளவு அழகாக கொடுத்துருக்கு அவரோட இசை கருவிகள். இந்த படத்துக்கு இசை ஒரு முக்கியத்துவம். அப்புறம் மகேஷ் முத்துசாமியின் ஒளிப்பதிவு, அதாவது வந்து மண்மணம் மாறாத அந்த புழுதிகளை காட்டுறது, அந்த கிராமத்து அழகியல் அப்படிங்கிறது வந்து எல்லா லென்ஸுக்கும் அவ்வளோ அழகாக தெரியாது. மகேஷ் முத்துசாமி
அவ்வளவு அப்படியே ஒரு கலைடோஸ்கோப் போட்டோ பார்த்த மாதிரி இருக்கும் அந்த கிராமத்தோட அழகு. தேனி மாவட்டத்தில் நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ரோகிணிக்கு 4 பொண்ணு 2 பசங்க. இதில் அந்த 4 பொண்ணுங்க தான் தண்டட்டியை திருடி இருப்பாங்கிற கோணத்தில் கதை போகும். அப்புறம் அந்த பையன் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஏன்னா அவர் வந்து ஒரு குடிகாரராக வருவார், விவேக் பிரசன்னா. அவர் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த படம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டான படம். இதில் தீபா சங்கர், செம்மலர் அண்ணம் அவங்க வந்து இவங்களாம் ரோகிணி பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ரோகிணிக்கு பேரனாக ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பார். அவரும் கதையோட ஹீரோ மாதிரியே இருப்பார். படம் தொடங்கி எண்டு வரைக்கும் அவங்க அப்பத்தாவை வந்து கொண்டு போய் புதைக்க வரைக்கும் போலீஸ் காவல் கேட்டு அப்போ தான் பசுபதி ஊருக்குள்ளே வருவார். அப்போ பசுபதிக்கு முன்னாள் காதல் ஒன்று விரியும். அதை வந்து பசுபதியோட சின்ன வயசு போர்ஷன் எடுத்திருப்பாங்க. அதில் அம்மு அபிராமி நடிச்சிருப்பாங்க. அப்போது பசுபதிக்கு அம்மு அபிராமியோட ஒரு சின்ன காதல் போர்ஷன் இருக்குது. அந்த காதல் ஜோடி பிரிச்சிருவாங்க ஊருக்காரங்க. அதாவது தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதிய அடையாளத்தோட ஒரு காதல் பிரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயமும் படத்தில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அதாவது வந்து தென் மாவட்டத்து புழுதியை தூக்கிட்டு வந்து கோடம்பாக்கத்தில் அப்படியே தூவி விட்டால் எப்படி இருக்கும், அவ்வளவு அழகாக இந்த படம் இருக்கும். இதில் பசுபதி ரோகிணி நடிப்புக்கு வந்து இந்த வருஷத்திற்குரிய அத்தனை விருதுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. என்னென்னா இத்தனை வயசை கடந்தும் அவங்களோட நடிப்பு நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்குது. அது பசுபதி சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அவருக்கு அந்த கோபப்படுற சீனு, சிரிக்க வைக்கிற சீன், இப்படி நிறையா சீன்ஸ் இருக்குது. பசுபதி அதாவது தமிழ் சினிமாவில் நடிக்க தெரிஞ்ச நடிகர்களில் நானும் ஒருவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்துக்கும் நிரூபிச்சிட்ருக்காரு. இந்த படத்தோட ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த செம்மலர் அண்ணம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சீனில் அழுவாங்க. நம்ம மேலே தானாக ஒரு தண்டட்டி நம்ம திருடிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கொலைப்பழியை ஏந்துட்டு ஒரு உருகிற காட்சியெல்லாம் இருக்குது. அது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திண்டலையும் தண்ணி வர்ற மாதிரி ஒரு சீன்ஸு டைரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆமாங்கப்பா, இங்கே நீங்கள் எல்லாரும் எம்ஜிஆர், நடுவில் நாங்கள் மட்டும்தான் நம்பியார். கடைசி வரைக்கும் அந்த தண்டட்டி எங்கே போச்சுனே தெரியலையா. இயக்குனர் ராம் சங்கையா இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. மிகப்பெரிய ஹீரோக்கள் இனி கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு கதை கேட்பாங்க. டோட்டலாக இந்த படத்தோட டீம் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த படத்தோட தயாரிப்பாளர், கேமராமேன், இசையமைப்பாளர், டைரக்டர், ஆர்ட் டைரக்டர். ஏன்னா அந்த இளவு வீடுங்கிறது வந்து அந்த மாலைகள் போடுற விஷயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட் டைரக்டரோட உழைப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானது. தண்டட்டி தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தங்க கட்டி. இங்க பாருங்கய்யா, நான் விசாரிக்கிறதுல யாரும் குறுக்கால பேசக்கூடாது.